வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ விஜயகாந்த் விஜய் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பேர் செந்தூர பாண்டி இந்த செந்தூர பாண்டி அப்படின்றது இந்த படம் எதுக்காக இந்த படம் ரெண்டு பேரையும் வச்சு எடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து யோசிச்சிருக்கீங்களா அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும்ல நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படம் வந்து எஸ் ஏ சந்திரசேகரை டைரக்ட் பண்ணி விஜயை கதாநாயகனாக அறிமுகமாக்கி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரை டைரக்ட் பண்ணார் நாளைய தீர்ப்பு அப்படின்னு நைன்டீன் நைன்டி டூ ஆக்சுவலாக அவர் சொந்த படம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து தன் மகன் விஜய் கதாநாயகனாக வச்சு ஒரு படத்தை பண்ணணும்னு நினச்சி படத்தை பண்ணார் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக வெற்றி பெறலை கமர்ஷியலாக ஓடலை ஃப்ளாப்பு அதில் எஸ் சந்திரசேகருக்கு ஹெவி லாஸ் அதை டிஸ்ட்ரிபியூட்டரில் அந்த படத்தை வாங்கலை பையன் வந்து புதுமுகம் இதுக்கு முன்னாடி எதுவும் நடித்தது கிடையாது எஸ்ஐ சந்திரசேகர் படத்தை பண்ணும்போது அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை மக்கள் ரசிக்கலை ஏற்றுக்கறல அட்டர் ஃப்ளாப் ஹெவி லாஸ் ஃபார் எஸ் ஏ சந்திரசேகர் அதுக்கடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் என்ன நினைச்சார் அப்படின்னா அதாவது சூதானமாக கேர்ஃபுல்லாக கவனமாக பயணிப்புது அப்படின்னு ஒன்று இல்லை எஸ்ஐ சந்திரசேகர் என்ன தெரியாத சினிஃபீல்டில் வந்து அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு அவரும் எத்தனையோ மேடு பள்ளங்கள் உயர்வு தாழ்வு வீழ்ச்சி எல்லாத்தையும் அவர் தானே எல்லா சோதனைகளையும் தாண்டினவர் தான் அவரும் அவரும் நிறைய தோல்விகள்லாம் தான் பல சோதனைகளையெல்லாம் தாண்டி தான் அவர் வெற்றி பெற்றவர் அப்படிலாம் வரும்போது தன் மகனை கொண்டு வர்றதுக்கும் பல சோதனைகளை தாண்ட வேண்டியது இருக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் சேஃப் ஜேர்னி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பையனை கொஞ்சம் சோலவாக விடுறத விட ஒரு காம்பினேஷனோட விடுவோம் வெற்றி பெற்ற கதாநாயகன் கூட இப்போ கங்காரு வந்து கங்காரு குட்டியை மடிக்குள்ளே வச்சுருக்கும்ல அந்த பேட்டர்னில் ஒரு சேஃப் ட்ராவலிங் ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்போது அவருக்கு கைவசம் எப்பவும் இருக்கக்கூடிய கதாநாயகன் விஜயகாந்த் தான் கைவசம் எப்பவும் இருக்கார் அவர் உருவாக்கி விட்ட கதாநாயகன் தான் விஜயகாந்த் அப்படியே கைவசம் எப்போ வேணாலும் இருக்காரு விஜயகாந்தை வச்சு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுவரே எஸ்ஏ சந்திரசேகர் தானே அதனால் விஜயகாந்தை வச்சு எப்போ வேணாலும் விஜயகாந்தை வந்து கூப்பிட்டா விஜயகாந்தை உடனே எப்போ வேணாலும் கழிச்சி கொடுப்பார் விஜயகாந்த் படம் தருவார் எப்போ வேணாலும் கை கொடுப்பார் கை கொடுத்து உதவுவார் எஸ்ஏ சந்திரசேகருக்கு அது அவருடைய கடமை அதை கட்டாயம் விஜயகாந்த் செய்வார் அப்படின்றது எஸ்ஏ சந்திரசேகருக்கும் நல்லா தெரியும் அப்படி வரும்போது நாளைய தீர்ப்பு படம் அடைஞ்சி மிகப்பெரிய அளவில் லாஸும் உண்டாகி அப்படி வரும்போது எஸ்எஸ் சார் விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி இப்போ விஜய் வச்சு அடுத்த படம் எப்படி இருந்தாலும் விஜய் வந்து அடுத்து தொடர்ந்து ட்ராவல் பண்ண வைக்கணும்ல கலை உலகத்தில் வந்து தொடர்ந்து நடைபோட வைக்க வேண்டும் அல்லவா அப்படி வரும்போது அவர் சொன்னார் இதை மாதிரி அடுத்து ஒரு படம் நான் பிளான் பண்ணியிருக்கேன் விஜய் அதில் வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து அதில் ஒரு அதாவது விஜய்க்கு அண்ணன் கேரக்டர் விஜயகாந்த் அதுக்கு அடுத்து அவருடைய தம்பி அன்பு தம்பியாக விஜய் அண்ணன் தம்பியாக அண்ணனாக விஜயகாந்த் தம்பியாக விஜய் இந்த பேட்டனில் ஒரு கதையை ரெடி பண்ணி விஜயகாந்திட்ட சொன்னார் விஜயகாந்த் சரின்னு சொல்லி சொல்லிட்டார் சொல்லியாச்சு அதில் வந்து இப்போ நம்ம குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தில் நடித்ததுக்காக விஜயகாந்த் பணம் எதுவும் வேண்டான்ட்டார் சம்பளம் எதுவும் வேண்டாம் இது வந்து விஜய்க்காக நான் படம் விஜயை நீங்கள் உருவாக்கணும் விஜய் பெரிய நடிகர் ஆக்கணும் விஜய் வாழ்க்கையில் முன்னேற்றமாக கொண்டு வரணும் முன்னேற்ற பதவியில் நடைபோட வைக்கணும் விஜயனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்கணும் விஜயை வந்து பிஸியான ஒரு நடிகர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு தார்மீக கடமையில் ஒரு தந்தையினுடைய பொறுப்புணர்வுடன் எடுக்கக்கூடிய படம் அது அதில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு கூடாது பணம் வாங்கக்கூடாது நிச்சயமாக அது நான் வந்து இந்த படத்தில் நடிக்க வேண்டியது என்னுடைய கடமை தட் இஸ் மை டியூட்டி டெஃபினட்டாக உங்களுக்கு நான் கட்டாயம் ஆகணும் இது அதனால் வந்து எனக்கு பணமெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் வந்து இந்த படத்தில் வந்து ரெமுனரேஷனே வாங்காமல் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் விஜயகாந்த் விஜயகாந்த் பணமே வாங்காமல் நடித்த படம் செந்தூர பாண்டி செந்தூர பாண்டின்ற கதாபாத்திரம் தான் விஜயகாந்தனுடைய கதாபாத்திரம் அவருடைய தம்பியாக நடித்த விஜயினுடைய பேர் வந்து விஜயராஜ் படத்தில் அதுதான் விஜயகாந்தனுடைய உண்மையான பேர் விஜயகாந்த்ன்றது சீமாவுக்கு வச்சிட்ட பேர் அவருடைய ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்சிருந்த பேர் விஜயராஜ் அந்த விஜயராஜது சீமாவுக்காக அவர் விஜயகாந்தன் மாற்றிக்கிட்டாரு அந்த விஜயராஜ்ற பேரை விஜயகாந்த் நடிகர் விஜய்க்கு இந்த படத்தில் வச்சுட்டாங்க அதை கூப்பிடும்போது விஜயனு கூப்பிடுவாங்க ஆனால் விஜய் கேரக்டருடைய ஃபுல் நேம் வந்து விஜயராஜ் அப்படின்னு இந்த படத்தினுடைய செந்தூரபாண்டி கதை அப்படின்னு வரும்போது கல்லூரியில் வந்து படிச்சுட்டு நகரத்தில் படிச்சுட்டு ஊருக்கு வரக்கூடிய விஜய் அந்த ஊரில் வந்து கிராமத்தில் பண்ணையாறு அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த ஊர் பெரிய மனுஷனுடைய மகளாக இருக்கக்கூடிய யுவராணியை வந்து காதலிக்கிறார் ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் அப்படிலாம் வரும்போது அந்த பொண்ணுனுடைய அண்ணன் அது வந்து பொன்னம்பலம் அவருக்கு இதில் விருப்பம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதும் இவங்க வாழ்க்கையில் ஒன்று சேர்க்கறதும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அப்படிங்கிறதுல பொன்னம்பலத்துக்கு விருப்பம் இல்லை அவர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் என்ன ச எப்படி ஒன்று சேர முடியும் வேறு என்ன வழி அப்படி இருக்கும்போது சிறைக்கு போயிருந்த விஜயினுடைய அண்ணனான செந்தூர பாண்டி விஜயகாந்த் அங்கேருந்து விடுதலையாகி ஊருக்குள்ளே வராரு வந்த பிறகு என்ன நடக்குது பொண்ணுனுடைய அண்ணன் எதிர்ப்பு பொண்ணுனுடைய அண்ணன்னா யுவராணியினுடைய அண்ணன் எதிர்ப்பு விஜயனுடைய அண்ணன் இந்த விஷயத்துக்கு ஆதரவு தம்பிக்கு உதவி செய்கிறது தம்பிக்கு தம்பியினுடைய காதலை நிறைவேற்றுவது தம்பியினுடைய மன ஆசையை சந்தோஷப்படுத்துவது தம்பிக்கு திருமணம் செய்து வைப்பது அது அண்ணனுடைய கடமை விஜயகாந்தனுடைய பாஸ்ட் லைஃப் இல்லை கௌதமி வந்து விஜயகாந்துக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வராங்க வந்து வர்றாங்க கௌதமி அந்த வாழ்க்கை என்னாச்சு எதற்காக அவர் சிறைக்கு சென்றார் சிறைக்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன சிறைக்கு போய் எந்த காரணத்திற்காக அந்த சிறை தண்டனை அவருக்கு கிடைத்தது அப்படின்றது ஃப்ளாஷ்பேக்கில் கௌதமி விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட காட்சிகளுடன் ஃப்ளாஷ்பேக் இருக்குது அது திரும்பி வந்து இந்த யுவராணியையும் விஜயவும் வாழ்க்கையில் ரெண்டு பேருடைய அந்த காதலை வெற்றிகரமாக நிறைவேற்றி வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர்வதற்கு அந்த அன்பு அண்ணனான விஜயகாந்த் தன் தம்பி விஜய்க்கு எப்படி உதவுகிறார் அதான் படம் தட் இஸ் செந்தூர பாண்டி இந்த படம் தேவா இசையமைப்பு படத்தினுடைய பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு விஜய் வந்து நிச்சயமாக அது முத படத்தை விட இந்த படத்தில் விஜயினுடைய லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல ஏன் ஃபஸ்ட்டு பிக்சரு அதுக்கு அடுத்து வரும்போது கொஞ்சம் மோல்டிங்னு ஒன்று இருக்குல்ல செகண்ட் ஃபிலிம் வரும்போது கொஞ்சம் உடல் அமைப்பு ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் விஜய்க்கும் ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அது மொத படம் முதல் போது அது வந்து ராவாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறது வேறு விஷயம் ஒரு வாலிப வயசுக்கு வந்த பிறகு விஜய் நடித்த முதல் படம் நாளை தீர்ப்பு அப்போ அதுக்கு அடுத்து வரும்போது செந்தூர பாண்டியில் நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும்ல நடிப்பில் ஒரு முதிர்ச்சி இருக்கும் ஃபேஸு எக்ஸ்பிரஷன்ஸில் இருந்து எல்லாமே ஒரு வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் உடம்புலேயும் கொஞ்சம் சதை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கும் இது எல்லாமே முத படத்தை விட இதில் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா அதில் ரெண்டாவது கூடையே விஜயகாந்த் கேரக்டர் வேறு அப்படியே பாதுகாவலன் மாதிரி விஜயகாந்த் கேரக்டர் படம் ஃபுல்லாக வருது இல்லை அது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படி கரெக்டாக அமைஞ்சதுனால இந்த படம் வந்து செந்தூர பாண்டி வெற்றி படமாக அமைந்தது அது இப்போ விஜய் வந்து பின்னாடி அதுக்கு பின்னாடியே ட்ராவலிங் அடுத்தடுத்த இதுக்கு பின்னாடியே என்னென்ன படங்கள் அப்படியே ரசிகன் தேவா இந்த படங்கள்லாம் வந்து அதுக்கு பிறகு விக்ரமன் படங்கள்லாம் வந்து அவர் வந்து அப்படியே எப்படி வந்து பூல் குன்றின் உச்சியை நோக்கி எப்படி பயணமானார் பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ராவலிங்னு ஒன்று இருக்குடா நாளைய தீர்ப்பு செந்தூரப்பாண்டி அதுக்கடுத்து ரசிகன் தேவா அதுக்கு பின்னாடி பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை லவ் டுடே இதெல்லாம் பின்னாடி பின்னாடி மேட்டர்கள் அதெல்லாம் குஷி இதெல்லாம் பின்னாடி மேட்டர்கள் ஆரம்பத்தில் அப்படின்னு அந்த அப்போ விஜயகாந்த் வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு தோல்விக்கு பிறகு விஜயகாந்த் செந்தூர பாண்டி திரைப்படத்தின் மூலம் விஜயகாந்தனுடைய ஒத்துழைப்புடன் தன் மகனை உயரத்தில் விஜயை அவருடைய தந்தையான கேசே சந்திரசேகர் இந்த திரைப்படத்தின் மூலம் உயரத்தில் உட்கார வைத்தார் வெற்றிகரமாக பயணிக்க வைத்தார் விஜயனுடைய கலையுல பயணத்தில் செந்தூர பாண்டி திரைப்படம் நிச்சயமாக குறிப்பிட்டு கூற வேண்டிய திரைப்படம் என்பதை இப்போ நான் சொன்னதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா